நடிகர் சல்மான்கானை கொல்வதற்காக கடந்த 2018 4 லட்சம் ரூபாய் துப்பாக்கி வாங்கியதாக பிரபல ரவுடியும் சித்து மூசேவாலா கொலை வழக்கில் விசாரிக்கப்பட்டு வருபவருமான லாரன்ஸ் பிஸ்னோய் தெரிவித்துள்ளார். இதற்காக தனது கூட்டாளியை அவர் பயன்படுத்த முற்பட்டதாகவும் அவர் கூறினார். எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான ஒப்பந்ததாரர் செய்யாதுரைக்கு சொந்தமான இடங்களில் நடந்த வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத 500 கோடி சொத்துக்கள் சிக்கியிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த கோத்தபய ராஜபக்சே அமெரிக்காவிற்கு தப்பி செல்ல முயற்சி மேற்கொண்டதாகவும் அது தோல்வியடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னொரு பக்கம் மகிந்த ராஜபக்சே, பசில் ராஜபக்சே உள்ளிட்டோர் வெளிநாடு செல்ல தடை விதிக்க கோரியும் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி இரவு துணியலூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் சர்வர்களாக வேலை செய்து வந்த பொன்னமராவதியைச் சேர்ந்த 49 வயதான தர்மலிங்கம், பிரவீன் ஆகியோர் ரேஸ்மிகா என்ற திருநங்கையிடம் பாலியல் ஈச்சைக்காக சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் மூர்க்கத்தனமாக நடந்ததாக தெரிகின்றது. இதில் திருநங்கை ரேஸ்மிகா கத்தி கூச்சல் போட்டுள்ளார். இதை பார்த்து அருகிலிருந்த மற்ற திருநங்கைகள் தர்மலிங்கம் மற்றும் பிரவீன் ஆகியோரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த தர்மலிங்கம் உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் 5 திருநங்கைகள் கைது செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், உடல் சோர்வு சற்று இருந்தது, பரிசோதித்ததில் கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளேன். அனைவரும் முகக்கவசம் அணிவதோடு தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டு பாதுகாப்பாக இருப்போம் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார். இலங்கை அதிபர் மாளிகையில் அதிபர் இல்லாததை அறிந்த பொதுமக்கள் மாளிகை முழுவதும் சுற்றி வந்து அதனை தங்களது செல்போனில் படம் பிடித்து வெளியிட்டனர். மாளிகையில் இருந்த நீச்சல் குளம், சமையலறை, படுக்கையறை என அனைத்தையும் மக்கள் அனுபவித்தனர். அங்கேயே சமைத்தும் சாப்பிட்டனர். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதனையடுத்து அந்நாட்டு மக்கள் அதிபர் மாளிகையை சுற்றி பார்க்க படையெடுத்துள்ளனர். முன்னர் பெட்ரோல் மற்றும் உணவுப் பொருட்களுக்காக நீண்ட வரிசையில் நின்றிருந்த மக்கள் தற்போது டெம்பிள் ட்ரீ வாசலில் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். இதற்காக நாட்டின் பல மூலைகளிலிருந்தும் மக்கள் வந்து குவிய தொடங்கியுள்ளனர். அதிமுக வரலாற்றிலேயே ஆண்டுக்கு ஒருமுறை கழக சட்டத்திட்டங்கள் மற்றும் விதிகளை யாருமே மாற்றியது இல்லை எனவும், பிரிந்தவர்களை கட்சியில் எப்படி சேர்ப்பது என்ற கலையை நான் தெளிவாக கற்றுக்கொண்டு விட்டேன் என சசிகலா கூறியுள்ளார். தஞ்சையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அண்ணா திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த 2000-க்கும் மேற்பட்டவர்கள் அதன் தலைவர் திவாகரனின் தலைமையில் சசிகலாவுடன் இணைந்தனர். இதில் பேசிய சசிகலா, அதிமுகவில் அம்மாவின் மறைவிற்கு பிறகு விசுவாசத்தால் நான் சிறைக்கு சென்றேன் என கூறியுள்ளார். இலங்கை பொருளாதார நெருக்கடியால் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு உள்ளது. இதனால் பொதுமக்கள் சைக்கிள் பயன்பாட்டை அதிகரித்துள்ளனர். இதனால் சைக்கிள்களின் விலை ₹60,000 தொட்டுள்ளது. இருப்பினும் சைக்கிளுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் ப்ரமோஷன் செய்யப்பட உள்ளார். தற்போது உட்கட்சி தேர்தல் நடைபெறும் நிலையில் ஆவணி மாதம் பொதுக்குழுவை கூட்டி இன்னும் பல முக்கிய முடிவுகள் எடுக்கும் திட்டத்தில் இருக்கின்றாராம் பிரேமலதா விஜயகாந்த். சந்தையில் ஆடு ஒன்றை விலை பேசி அதற்கு பணமும் தந்து ஒருவர் வாங்க முற்பட்டார். அப்போது திடீரென அந்த ஆடு தன் ஓனரை கட்டுப்பிடித்துக் கொண்டு கதறி அழ ஆரம்பித்து விட்டது. அந்த ஆட்டை சமாதானப்படுத்த முயன்றும் ஓனரால் முடியவில்லை. அழுகையை ஆடு நிறுத்தவே இல்லை. ஓனரும் கண் கலங்கினார். இதனை பார்த்ததும் அந்த ஆட்டினை வாங்கிய நபர் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆட்டை ஓனரிடமே கொடுத்து கிளம்பிவிட்டார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்கின்றோம் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், ஆளுநரின் செயல்பாடு பாஜகவின் பிரச்சாரம் போல உள்ளது. ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுவதால் ஒன்றிய ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. மாநில அரசின் கொள்கைகளை, திட்டங்களை நிறைவேற்றுவதே ஆளுநரின் கடமை. பட்டமளிப்பு விழா தொடர்பாக என்னிடம் எதுவும் தெரிவிக்கவில்லை. அரசை ஆலோசிக்காமல் காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அறிவிப்பு வெளியாகியுள்ளது என கூறியுள்ளார். நடிகர் உதயநிதியின் நெஞ்சுக்கு நீதி படம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திரையரங்குகளில் ரிலீஸான நிலையில் தற்போது வெற்றிகரமாக 50 நாட்களை திரையரங்குகளில் நிறைவு செய்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி, மீண்டும் அருண்ராஜா காமராஜுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக தெரிவித்துள்ளார். சூரரை போற்று ஜெய் பீம் எதற்கும் துணிந்தவன் மட்டுமின்றி ஒவ்வொரு படத்திற்கும் வித்தியாசமான கெட்டப்புகளில் சிறு சிறு தோற்ற அமைப்புகளை மாற்றி நடித்து வருகின்றார் நடிகர் சூர்யா. அதேபோல இயக்குனர் பாலா படத்தில் ரொம்பவே முரட்டுத்தனமான தோற்றத்தில் யாருக்கும் வணங்கானாக நடித்து வருகின்றார் சூர்யா. ஆனால் அதே லுக்குடன் லோகேஷ் கனகராஜ் கோரிக்கை வைத்த நிலையில் ரோலெக்ஸாக நடித்துக் கொடுத்திருக்கின்றார். பார்த்திபனின் இரவின் நிழல் படத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் 6 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. படத்தின் பின்னணி இசை படத்தின் கதைக்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளது. த்ரில்லிங் நிறைந்ததாக இருந்தாலும் படத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை சுவாரஸ்யமாக கொண்டு சென்றுள்ளன.
பார்த்திபனின் வித்தியாசமான இந்த முயற்சி, திறமையின் வெளிப்பாடு, படம் இயக்கியுள்ள விதம் ஆகியவற்றிற்கு ஆடியன்ஸ் 5.4 முதல் 4.5 புள்ளிகளை ரேட்டிங்காக கொடுத்துள்ளனர்.